நான் உங்களுக்கு காத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மன்னார்குடியில இருக்கோம். இ பைக்ஸ் எல்லாமே வெடிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குள்ளயுமே ரொம்பவே அதிகமா போய் பதிஞ்சிருக்கு. ஸோ ஏன் இ பைக்ஸ் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சாந்தி தேட்டர் இருக்கு இல்லையா நம்ம மன்னார்குடி, ஸோ அந்த ரோட்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆம்பியர் பை கிரீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இ பைக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தியா இ பைக்ஸ் மன்னார்குடி ருக்மணிபாளையம் ரோட்ல இந்த ஷாப் இருக்கு. இந்த ஷாப்புக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் இ பைக்ஸ்லாம் வெடிக்குது, அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதனால் வந்து வெடிக்குது, என்ன மாதிரி இந்த வெயில் காலத்தில் என்ன எப்படிலாம் நம்ம வந்து இ பைக்ஸை வந்து பராமரிக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆம்பியர் பை கிரீவ்ஸுங்கிற பிராண்டுக்குள்ளே தான் இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ருக்மணிபாளையம் ரோட்டில் தான் இருக்கு மன்னார்குடியில். நம்ம அப்படியே இந்த பக்கத்துலேருந்தும் உள்ளே வரலாம். மெயினான ரோடு வந்து நமக்கு பட்டுக்கோட்டை, மதுக்கூர், தஞ்சாவூர், திருவாரூர் ரோடு பிரியும். ஸோ அது வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துக்குள்ளே நம்ம வரலாம். அதே மாதிரி சாந்தி தேட்டர்லேருந்து ரொம்பவே பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் இருக்குது, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். டன் 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 டன். ஸோ உள்ளே போகிறவே பார்த்தீங்கன்னா வெளியே நிறையா இ பைக்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு பெரிய ஷோரூமாக தான் இருக்குது, நிறையா பைக்ஸ் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இது எல்லாமே இ பைக்ஸ் தான். ஸோ ப்ரோ கிட்ட நம்ம இப்போ பேசலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ எவ்வளோ யூஸாக பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ இ பைக்ஸ் இங்கே? நம்ம தேர்ட் இயர் சார், மூணு வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் எத்தனை இ பைக்ஸ் வந்து சேல் பண்ணிருப்பீங்க ப்ரோ? 300+ இருக்கு. எப்பா 300+? ஓகே ஓகே, சூப்பர். நான் வரும்போதே பார்த்தேன் வெளியே அந்த பேனர்லாம் ஃபுல்லாக நிறைய இது போட்டுருந்தீங்க. ஓகே, என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கு உங்ககிட்ட? நம்ம ஆம்பியர் மட்டும் தான் பண்றோம். ஃபுல்லாவே ஆம்பியர் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஷோரூம் தான். ஓகே, ஆம்பியர்ங்கிறது இந்தியன் பிராண்டா? இது தான் தமிழ்நாடு பிராண்ட் தான். தமிழ்நாடு பிராண்ட். தமிழ்நாடு பிராண்ட். நம்ம கோயம்புத்தூர்ல manufactured, இப்போ சென்னையில manufacturing பண்றாங்க. ஓகே. ஹெட் ஆபீஸ் பூனே. ஓகே, இதுவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த ரீசென்ட் டைம்ல இந்த ஒரு 1 or 2 month பாத்தீங்கன்னா அங்கங்க சோசியல் மீடியால ஃபுல்லா அந்த இ பைக் வெடிக்கிற மாதிரியான சீன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில பைக்குமே வெடிக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ரீசன் ஒன்று சார், பேட்டரியோட செல் குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ற லித்தியம் என்எம்சி பேட்டரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ என்எம்சி பேட்டரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ கிரேட், A1, பி கிரேட் நிறைய கிரேட் இருக்கு. ஏ கிரேட் பேட்டரி யூஸ் பண்ணும் போது அது ஒன்றும் அந்த பாதிப்பு இருக்காது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பேட்டரி பேக்கிங் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம இந்த வண்டி வாங்கலாம், நம்ம காட்டுறோம். காட்டுறீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஆம்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி ஆட ஆகாம கிளாம்ப் போட்டு கட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ பேட்டரி ஷேக்கிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட செல்ஸ் டேமேஜ் ஆகுது வச்சுனா வரும். இது நம்ம டைட்டாக வச்சுருக்கா, இது ஒன்றும் ஆகாது. ரெண்டாவது இது ஓப்பன் ஏரில் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு சைடில் கேப் இருக்கு. ஓகே, இதை நம்ம இந்த டேமேஜ் ஆன அந்த ஃபயர் ஆன வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்லாம் இருக்காது. அதனால ஹீட் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுக்கு அந்த ஒரு 120 degrees ஹீட்டுக்கு மேல போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. சோ இதுல அந்த நேச்சுரல் கேஸா வண்டியை வந்து ஹீட்லயே போட்டு வச்சதுனால அந்த இஷ்யூ வந்து வாய்ப்பு இருக்கு. சார்ஜர்ஸ் வந்து போடுறாங்கல்ல, உங்களுக்கு வந்து இந்த ஓபன் சர்க்கிள் அந்த ஏர் சர்க்கிள் இருக்கணும். அதே மாதிரி செல்லோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். பிஎம்எஸ்ல வந்து தெர்மோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 degrees மேல போனா வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிடணும். பேட்டரி வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம பேட்டரியில அந்த பிஎம்எஸ் உண்டு. சோ அது குவாலிட்டி அதிகமா இருக்க பிஎம்எஸ் என்ன சென்சார் அது? தேவையில்லை. வெஹிக்கிள் ஓட்டிட்டு வந்து ஒரு 10 minutes டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ இப்போ இது இந்த இ பைக்ஸ்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 years மேலே ஆக போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறைய ஷோரூமு எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனா ரீசன்ட்டா இப்ப ஏன் அந்த 1 மந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரீசன் இருக்குமா? ரீசன் ஒண்ணுல சார், நடுல வந்து சேல்ஸ் டிமாண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓகே, அதனால சில கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற செல்லு குவாலிட்டி இல்லாத செல்லாம் போட்டு பேட்டரி இந்த செல்லு வந்து ஏ கிரேட் பேஸ் ஏ கிரேட் போடாம நார்மல் செல்லு போட்டு பண்ணிட்டாங்க. அதனால அந்த இஷ்யூஸ் வந்திருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து இந்த பைக் இப்ப சேல் பண்ணிருக்கீங்க, 300 பேருக்கு மேல வாங்கிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு இஷ்யூஸ் கூட வந்தது இல்லை. எங்களுக்கு தான் தோணுது, ஏதோ ஒரு கம்பெனி எங்களுக்கு இப்ப சேல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எல்லா கம்பெனி குறைஞ்சிருச்சு டோட்டலாவே. ஆனா வந்து என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு இது சம்பந்தம் கிடையாது. இப்ப இது பிராண்டட் பைக், இது ஒரிஜினல் பிராண்ட் பத்தி கிராம்ப்டன் அவங்களோட பிராண்ட் அது. சோ இவங்களோட பிராண்ட் 15 இயர்ஸா எலக்ட்ரிக் பைக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் எங்களுக்கு இந்த 15 இயர்ஸ் என்னோட 3 இயர்ஸ் இல்ல, இவங்களோட ஓல்ட் 15 இயர்ஸ்லயே கம்பெனியோட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்தது இல்ல. ஓகே, சோ இந்த வண்டியில வந்து அதுக்கான சிஸ்டம்ஸ் டிசைன் இன்ஜினியர் டிசைன்ஸ் எல்லாம் பழப்பா பண்ணிருக்காங்க. நமக்கு இந்த பயம் இந்த வண்டிக்கு தேவையில்லை, நம்ம வண்டியில எதுக்காக 100% கிடையாது. ஓகே ப்ரோ, என்னென்ன மாடல் எல்லாம் பைக் வச்சிருக்கீங்க ப்ரோ அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு சார், வெஹிக்கிள் பேரு மேக்னஸ் EX. ஓகே, சோ உங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா 90-100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நீங்க லோ ஸ்பீட்ல அவங்க சொல்ற ஈகோ மோட்ல போனீங்க அப்படின்னா 110 கூட கிடைக்கும். ஓகே, சோ நம்ம ஒரு 4 ஸ்பீட் 40 போவோமா, அந்த ஸ்பீடுக்கு நான் சொல்றேன் 90-100 கிடைக்கும். ஓகே, ஒரு வாட்டி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிப்பா போகலாம். நம்ம எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணலாம்? சார்ஜிங் வந்து 5 ஹவர்ஸ் போட்டுருப்பாங்க. இது ஏன் 5 ஹவர்ஸ் போறாங்க அப்படின்னா எல்லாம் 3 ஹவர்ஸ் தான் சார்ஜிங் சொல்லுவாங்க. நம்ம ஏன் 5 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம்னா பேட்டரி லைஃப் காரணம். ஓகே, இந்த நம்ம கம்பெனி வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, 20,000 அது போக 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா மத்த கம்பெனி அது மொத்தம் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ரீசன் இந்த சார்ஜிங் தான், ஸ்லோவா சார்ஜ் போட்டா பேட்டரியோட லைஃப் ரொம்ப நாள் வரும், ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டா லைஃப் கம்மியாகும். அதனால நம்ம 5 ஹவர்ஸ் சார்ஜிங் கொடுக்கணும் பேட்டரிக்கு. ஓகே, ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் போடுறோம், இப்ப நைட்ல வந்து வண்டியை விட்டுறோம், நாளைக்கு காலை எடுத்து போனோம், ஒரு 5 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டோம்னா ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிக்கலாம். நைட் சார்ஜ் போடாம தான் பெட்டர். என்னோட ஒப்பீனியன் வந்து 11:00 போட்டீங்கன்னா ஒரு 6:00 5 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸ் போடுங்க, ரொம்ப நேரம் போடாதீங்க. இல்ல பேட்டரி அது பேட்டரியோட லைஃப் கம்மி பண்ணுது, தவிர அவர் தான் எரியுங்கிறதுக்காக சொல்லல, பேட்டரியோட லைஃப் கம்மி பண்ணாது. போட்டோம்னா ஒரு மினிமம் எந்த பேட்டரியா இருந்தாலும். ஓகே ப்ரோ, அடுத்த மாடல் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, இது அடுத்து வந்து ஜீல்ஸ். அந்த வண்டி பேரு இது அதே சேம் தான், 90-100 கிலோ மைலேஜ் கொடுக்கும். உங்களோட ஸ்பீடு வந்து 50+ எல்லா வண்டியும் போகும். ஸோ நமக்கு நார்மலாக பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பேட்டரி வண்டி ஃபீலிங் இருக்காது. வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி வண்டி அந்த சில டாய் வண்டி மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்காம பெட்ரோல் பைக்கான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இது ஆனால் மாடலுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி மாடல் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இது இபைக் மாதிரி இல்லை, இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பா ஆம்பியரில் ஜீல்ங்கிற ஒரு மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் பைக் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பிராண்டட்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் சம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா? நம்மளோட வந்து ஸ்ரீராம்ஸ் எல்லாம் பண்ணுறதான், ஸ்ரீராம் உஜ்வன் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா கேவி பேங்க், ஆக்சிஸ் பேங்கிங் எல்லாம் பிரைவேட் பேங்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் எல்லா பேங்க்கும் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மன்னார்குடி தியா இ பைக்ஸில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ யாராவது வராங்க எனக்கு என்னுடைய சிவில் ஸ்கோர் பார்த்துட்டு எனக்கு வந்து200 கிலோ வைக்கலாம்.
நீங்க செட் பண்ணிக்கலாம் நிறைய அந்த இப்போ வந்து அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வாங்குறாங்களா இந்த மாதிரி மேக்ஸிமம் இங்கே விவசாயிங்க அவங்க தான் வாங்குறாங்க மூட்டை எடுத்துகிட்டு போகிறது உர மூட்டை எடுத்து போகிறதுக்கு அதுக்காக தான் எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறாங்க அவங்க யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் இருக்கும் ஓகே ஆனால் லோடு வந்து இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 200 kg இருக்கும் நகை அந்த வண்டி இப்போ மாடல் போகுது அவங்களுக்கு போகுது இந்த தஞ்சாவூர் 40 km இருக்கும் இப்போ அப் அண்ட் டவுன் இந்த வண்டி போயிட்டு வரலாங்கிறது அதுக்காக சில பேர் எடுக்கிறாங்க எலக்ட்ரிக் பைக் முன்னாடி இருந்தாலும் 70-80 km வந்து இப்போ 100 km வந்ததுக்கப்போ தான் மக்கள் அதிகம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே ப்ரோ இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பைக் இருக்குல்ல எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் என்ன ஸோ மேக்னஸுங்கிற ஒரு மாடலு ஆம்பியர் பைக்கில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம் நம்ம தியா இ பைக்ஸ் தான் இருக்கும் மன்னார்குடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் தான் இது ஓகே ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதை 66.5 காட்டுதுங்களா ஆமாம் இதுவா நம்பர் அது வோல்டேஜ் அது பர்சன்டேஜ் அதாவது வோல்டேஜ் ஓகே இது வந்து 52 volt வரைக்கும் கீழே போகும்போது வண்டி உங்களுக்கு 51.6 ஸ்டாப் ஆகிடும் ஓகே ஸோ இதை நம்ம வந்து வண்டி அதே மாதிரி இந்த பிளாக்ஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு பிளாக் லோ ஹைனு ஒவ்வொரு பிளாக்ஸும் அவங்களுக்கு குறைய குறைய உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து குறைய தெரியும் ஃபோன் மாதிரி தான் வண்டியோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 55 போல வண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பிளாக் வரும்போது 30-25 அப்படி போகும் அது அங்கே ஒரு 10 km அதுக்கப்புறம் போகும் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கன்னா வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு நம்ம வந்து சார்ஜ் போகணும் சில பேர் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக தான் வந்து ஏதோ ஒரு மைண்ட்ல இருப்பாங்க அவங்களுக்காக தான் வந்து வண்டி ஸ்லோ பண்ணிடுது 25-30 feet போகும்போது நம்ம வண்டியை சார்ஜ் போட்டு நம்ம இப்ப மொபைல் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக்கப்ல வச்சிருப்போம் இல்லையா சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமா சோ மொபைல் மாதிரி தான் இல்லையா 4-5 points குறையுதுனா டக்குனு இத நம்ம பாத்துறணும் ஆமா அதேதான் ஓகே சோ ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வரும்போது உடனே சார்ஜ் போறது நல்லது பெட்டர் ஒரு பாயிண்ட் சார்ஜ் போடலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த வண்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை கிலோமீட்டர் போடலாம்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு யூஸ் பண்ணாலே இப்போ மெயின்டெனன்ஸில் யாரும் எதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸ் 3 years 10 service வரும் இந்த 10 service பக்கா பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 5 years வாண்டி வந்து 3+2 3 years கம்பெனி வாண்டி கொடுப்பாங்க 2 years இன்னொரு கம்பெனி டைப் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு 5 years 40,000 kilometers ஸோ இந்த வாண்டி நீங்கள் 10 service கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த வாண்டி ஈஸியாக கவர் பண்ணலாம் உங்களுக்கு 5 years எந்த ப்ராப்ளம் கிடையாது ஓகே ப்ரோ ஒரு பெரிய செலவு எதுவும் வராது ஓகே இப்போ ஒரு ரீசேல் வேல்யூங்கிறது எப்படி ப்ரோ இருக்கு இ பைக்ஸில் அதே தான் இப்போ நாங்கள் அதுக்கு 5 years 40,000 வாண்டி கொடுக்கணும்னா ரீசேல் அப்படிங்கிறது பெட்ரோல் பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிபெண்ட் த இயர் ஸோ இந்த வண்டி பொறுத்து எப்படின்னா டிபெண்ட் த வாரண்டி இன்னும் எத்தனை நாள் வாரண்டி இருக்கு பைக்குக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 years வாரண்டி இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 3 years அப்புறம் வண்டி புது மாடல் வந்துருக்கு வேற மாடல் நினைச்சீங்கன்னா 2 years வாரண்டி இருக்கு பாத்தீங்களா அதை சொல்லி நீங்க ரீவேல்யூ அதிகமா வாங்கி 50% நியபை வாங்கிக்கலாம் அதுக்குள்ள நீங்க ஓட்டிருக்க பெட்ரோல் மைலேஜ் ஓட்டிருப்பீங்களா அதுவே நமக்கு சேவிங்ஸ் அதுலயே பாதி மாசம் வந்துரும் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ ஒரு புதுசா ஒரு இ பைக் வாங்கிட்டு போறாங்க ப்ரோ சோ அவங்க வீட்டுல வந்து எந்த அளவுக்கு இப்ப வந்து ஆல்ரெடி ஒரு 500 வருதுன்னு கரண்ட் பில் அப்ப இ பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 months இருந்து எவ்வளவு கரண்ட் பில் அதிகமா வரும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க யூஸ் பண்றீங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது 2 வண்டி வச்சிருக்கேன் என்னோட ஒரு வண்டி வந்து ஒரு 2 months வாட்டி 100 rupees எக்ஸ்ட்ரா வருது காண்டோம் வீட் நார்மல் காண்டோட 100 rupees எக்ஸ்ட்ரா வருது பில் நான் யூனிட்டா சொல்ல பில் அமௌண்ட்டா சொல்றேன் யூனிட்டா சொல்லணும்னா ஒரு வாட்டி சார்ஜ் போட்டீங்கன்னா 1.5 unit எடுக்கும் உங்களுக்கு நம்ம டெய்லி சார்ஜ் போடுறது இல்ல சோ ஒரு நாள் ஒரு நாள் சார்ஜ் போடுறா நமக்கு ஒரு 100 rupees அந்த மாதிரி வருது டெய்லி சார்ஜ் போறவங்க தான் 100 rupees எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க அவ்வளவுதான் ஓகே ஒரு 100 rupees மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் 2 months once ப்ரோ ஒரு நாள் போற பெட்ரோல் காஸ்ட் ப்ரோ ஒரு நாளைக்கே நம்ம வந்து 200-300 rupees இப்ப நான் வரும்போது பாத்தீங்கன்னா வண்டிக்குலாம் வந்து 300 rupees பெட்ரோல் போட்டு வரேன் அதே நீங்க அங்க வந்து இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 5 rupeesல முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படியா சோ நான் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டுருந்தேன்னா மன்னார்குடி வந்துட்டு போது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு வந்துட்டு போயிடலாம் 5 rupeesல முடிஞ்சிடும் உங்களுக்கு முடிஞ்சிடும் ரைட் ஓகே சோ ஒரு யூனிட் ஒரு யூனிட் சார்ஜ் 1.5 unit எடுக்கும் 1.5 unit பரவாயில்லைங்க ஆனால் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பெட்ரோல் வண்டிகளை விட இ பைக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு நல்ல சேவிங்ஸ்னே சொல்லலாம்
தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக நம்ம வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் இ பைக்ஸ் நிறையா வெடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து பிரதர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. குவாலிட்டியான கம்பெனி, நல்ல தரமான அந்த பிராண்டு பார்த்து நம்ம வாங்கும் போது அந்த சேஃப்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஏர் ஃப்ளோங்கிறது ரொம்ப முக்கியம். பேட்டரிக்கு ரொம்ப அடைச்சி வச்சு இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸில் இ பைக்ஸில் வந்து அந்த பேட்டரி வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த ஆம்பியர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கூட வந்தது கிடையாது. நீங்கள் தைரியமாக வந்து நம்பி வாங்கலாங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்து பைக் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா இ பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், இவ்வளோ பேரும் இங்கே வந்து பைக் வாங்கினவங்க. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்களில் வந்து யாருக்குமே ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வந்ததாக தெரியல. வண்டியோடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் வேணால் அந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டாக வந்து நம்ம வண்டி ரோடை கண்டிஷனை பொறுத்து வேணால் அது சேஞ்சஸ் இருக்கும். அதர்வைஸ் வந்து வண்டி பஸ்ட் ஆகுறதோ இல்லை மற்ற இஷ்யூஸோ வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி வந்து இங்கே இந்த பைக்ஸை வந்து வாங்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பைக்கை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதையும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சேவிங்ஸாகவே இருக்கும், மணி சேவிங்ஸாகவே இந்த இ பைக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆம்பியர் பைக் கிரேவ்ஸ். ஸோ தமிழ்நாடு பிராண்டுன்னு சொன்னோடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா நம்ம ஜப்பான் சைனா மேக்கில் வரக்கூடிய வண்டிங்க தான் அதிகமாக பார்ப்போம் இ பைக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியன் பிராண்டில் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். கோயம்புத்தூரா இந்த கம்பெனியோடைய ஆர்ஜின். ஓகே ப்ரோ, இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் கம்பெனி சார்பாக? நிஜமாக என்னோட கஸ்டமர்ஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இந்த என்ற இருக்க கஸ்டமர் யாரும் பார்த்தா எடுத்தவங்க நம்ம திருப்பி திருப்பி அதை எப்படி கஸ்டமாக இருக்காங்க, தெரிஞ்சவங்க சொந்தமாக இருந்து அவங்க ரெஃபோன் பண்ணி அவங்களுக்குனால ஒன்றும் பிரச்சனை யூஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த வண்டியோட குவாலிட்டி பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்குது நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து வராங்க. இப்போ நல்ல இந்த ஃபயரான ப்ராப்ளம் தான் நியூ கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டாங்க. யார் கஸ்டமர் இன்றைக்கி ஃபீல் ஆகுதுன்னா பழைய கஸ்டமர் அவங்க தெரிஞ்சவங்க அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக போய் வாங்க சொல்றேன். பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் நமக்கு எங்களோட கஸ்டமருக்கு. சோ இப்ப புது கஸ்டமருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க? நியூ கஸ்டமர்ஸ் நீங்க இந்த பயம் தேவையில்ல, நம்ம பேட்டரி போடுது நான் சொல்லியிருக்கேன், அதை போய் நேரில் வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எதனால பேட்டரி பர்ன் ஆகுதுன்னு சொல்றேன். சோ அது மாதிரி உங்களுக்கு பயம் இருந்துச்சா நான் சொல்ற சேஃப்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ப்ரிகாஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஒன்னு இருக்காது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து புதுசாக பைக் வாங்க வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மினிமம் பட்ஜெட்டு மேக்ஸிமம் பட்ஜெட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் கம்பெண்ட் பண்ணுறாங்க ப்ரைஸ், அதை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. மினிமம் ஆவரேஜாக என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் பைக்ஸ் இருக்கு? ஓகே, இப்போ எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் மாதிரி லெட் ஆசிட் பேட்டரிலாம் போட்டாங்க, அதனால உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 50,000 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லித்தியம் பேட்டரி அதுவும் வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டரிஸ் போடணும்னா அதோட வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 66+ வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க வண்டி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 88+ இது பார்த்தீங்கன்னா 78 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது உங்களுக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேட்டரி குவாலிட்டிஸ்க்கு. ஸோ நீங்கள் 90-100 மைலேஜ் இருக்க வண்டி இந்த அளவு ப்ரைஸ் மற்ற கம்பெனி கொடுக்காங்கன்னா டவுட் தான் நமக்கு, கன்ஃபார்ம் சொல்ல விரும்புற எனக்கு டவுட் தான். ஸோ இந்த மைலேஜ் பிளஸ் வாரண்டி இந்த அளவுக்கு. ஸோ ஆவரேஜாக ஒரு 66,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆ, ஸ்டார்டிங் 66,000 அதிகபட்சம் 88 வருது. 88 வரைக்கும் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசினஸ். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. வாட்ஸ் குட் நேம் ப்ரோ? வினோத். ஓகே, உங்க பிரதர் நேம் சொல்லுங்க. பிரதர் பவித்தன், ஆட்டோ ப்ரொப்ரைட்டர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஸோ தியா இ பைக் ஷோரூம்க்கு வந்திருந்தோம். ஸோ ஃபுல்லாக எல்லா பைக்ஸுமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐம் பேசிக்கலி ஃப்ரம் மெக்கானிக் இன்ஜினியர். நான் வந்து எப்போயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை இந்த பைக்ஸை பற்றி காரை பற்றிலாம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணுவேன், படிப்பேன். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ட்ரைனராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி பைக்கை வந்து பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா இ பைக்கு இ காஸ் தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆல்மோஸ்ட் லாட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ், நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து இ பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ்க்கு மாறிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். மெயினாக வந்து டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த நச்சு புகைகளால் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் ஏற்படுது. அந்த காற்று மாசுபடுதலை தவிர்த்தா மட்டும்தான் அவங்களுடைய இடத்த வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சுத்தமான இடமா வச்சுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இ பைக்ஸ்க்கு வந்து மாறிட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்று, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் துறையில் ரொம்பவே ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் காருமே சரி பைக்குமே சரி இ பேஸ் பண்ணி தான் மாறப்போகுது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பிராண்டு சரியான பிராண்டா, இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, நல்ல மைலேஜ் தருதா, நல்ல குவாலிட்டியாக இருக்கா, காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கா, அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
கண்டிப்பா வாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இங்க இந்த தியா இ பைக்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு 300 பேருக்கு மேல இது வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் அவங்களுடைய ஹோப் அண்ட் ட்ரஸ்டா இருக்கு. ஓகே, சோ சாந்தி தியேட்டருக்கு பக்கத்துலதான் இந்த ஆம்பியர் பை கிரீவ்ஸ்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ நீங்க இந்த மன்னார்குடியில் இருந்தீங்க, பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து ஃபர்ஸ்ட் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான லைவ் வீடியோட உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.